இந்த யூடியூப் சேனல் செவித்திறன் குன்றிய குழந்தைகள் மற்றும் காது கேளாதோர் ஒவ்வொருக்குமான நல்ல பயனுள்ள கருத்துக்களை கூறக்கூடிய ஒரு யூடியூப் சேனல். அது மட்டுமல்ல, அவர்களோடு தொடர்புடைய அவருடைய பெற்றோர் மற்றும் சமுதாயத்தில் அனைத்து தரப்பு மக்களும் செவித்திறன் குன்றியோர் குறித்த விழிப்புணர்வை, செவித்திறன் குன்றியோர் பற்றிய காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும், அவர்களையும் நல்ல மதிப்புள்ள மனிதராக அவர்களோடு சேர்ந்து பழக வேண்டும் என்ற நோக்கத்தோடு விழிப்புணர்வை அடைய செய்ய வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த யூடியூப் சேனல் வாய்ஸ் ஃபார் வாய்ஸ், சத்தமிழாவுக்கான சத்தம். அதனால்தான் பிற மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு சைகை மட்டுமல்லாது பேச்சோடு கலந்து ஒவ்வொரு காணொளிகளும் வெளியிடப்படுகின்றன. ஸோ இதுவரைக்கும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள், போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் தொடர்ந்து இடைவிடாமல் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ரொம்ப பயனுள்ள காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். பேச்சு குறைபாடுள்ள குழந்தைகள் திக்குவாய், ஸ்டாமரிங் என்று சொல்லக்கூடிய திக்குவாய் உள்ள குழந்தைகள் மற்றும் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், அது மட்டுமல்ல ஆட்டிசம் என்று சொல்லக்கூடிய மன இறுக்க நோய் உள்ள குழந்தைகள், இவர்களுக்கு இயல்பாகவே பேச்சு குறைபாடு இருக்கும். முக்கியமாக செவித்திறன் குன்றிய குழந்தைகள் இவர்கள் எல்லாருக்கும் பேச்சு குறைபாடு இயல்பாகவே இருக்கும். இத்தகைய குழந்தைகளுக்கு பேச்சு பயிற்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த காணொலியில் இன்றைக்கி கா ஒலி, கா சவுண்டு ஏன், இந்த கா ஒலியை எப்படி இவர்கள் ப்ரொனன்ஸ் பண்ணுறது, உச்சரிப்பது என்று இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கா சத்தத்தை எப்படி ஈஸியாக வர வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கா சத்தம் வந்து ரொம்ப கடினமான சத்தம் ஒரு ஒலி. ஏன் அப்படின்னாக்கா, செவித்திறன் குன்றிய குழந்தைகள் வாய் அசைவி பார்த்து தான் அவங்க வந்து கற்றுக்கொள்கிறாங்க. பேச்சு குறைபாடு குழந்தைகளும் ஓரளவு வாய் அசைவோடு சேர்ந்து அந்த சத்தத்தை கேட்டு அதை கற்றுக்கொள்கிறாங்க. இந்த கா அப்படிங்கிறது நாப அமைப்பு உள்ளே இருக்குது இல்லையா, அதனால் இந்த கா சத்தத்தை இவர்கள் புரிந்து கொள்ள முடியலை. இந்த கா இன ஒலிகளை பற்றி இன்றைக்கி படிக்க போகிறோம். முதலாவது கா இன ஒலிகளை சொல்லிக் கொடுக்கணும். கா இன ஒலிகள், க, கா, கி, கி, கு, கூ, கே, கே, கை, கோ, கோ, கவ். இப்படி சொல்லும்போது திருப்பி திருப்ப அந்த பிள்ளைகளை பயிற்சி கொடுக்கணும் சொல்வதற்கு. அந்த வாய் அமைப்பை பார்த்து சொல்லிவிடுங்க. ஒருவேளை புரியலை அப்படிங்கும்போது கானுடைய வாய் அமைப்பு படத்தை காண்பிக்க வேண்டும். கா எப்படி சொல்லணும், ஏன் இந்த கா ஒலி ரொம்ப முக்கியம்னா, கா வந்து அந்த நாவ அமைப்பு உள்ளே இருக்கும். கா அந்த கடை நான் சொல்லி கடைசி பகுதியில் அந்த அன்னப்பகுதியில் மேலே உள்ள அன்னப்பகுதியில் கடைசி பகுதி இதான் நாக்கம்னா, கடைசி பகுதியில் கா அழுத்தி சொல்லணும்னு சொல்லி இந்த வாயமைப்பை காண்பித்து சொல்லிக் கொடுக்கணும் கா ஒலின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே சொன்னது போல் காணொலியில் வாய்ஸ் டூ
சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாக இரண்டாவது காணொலியில் சொல்லப்பட்டது போல் பேச்சு பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும். எப்படி இந்த பா பிள்ளைகள் சொன்ன அதே போல் அதே முறைப்படி இந்த பேச்சு பயிற்சியை முதலாக சொல்லணும். ஏன் பேச்சு பயிற்சி முக்கியம் அப்படின்னா, இந்த செவித்திறன் குன்றிய குழந்தைக்கு மொழி வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்த பேச்சு பயிற்சியோடு சேர்ந்து சொல்லி கொடுக்கும்போது தான் இது ரொம்ப உபயோகமானதாக இருக்கும். ஆகவே அதே முறைப்படி நம்ம வந்து பேச்சு பயிற்சி கொடுக்கணும். கா ஒலிகளில் உள்ள வார்த்தைகளை சொல்லி சைன் முதலாவதாக சின்ன குழந்தைகளும் பண்ணக்கூடாது. கா ஒலிகளில் வார்த்தைகளை காட்டி படங்களை காண்பித்து அதை கற்றுக் கொடுக்கலாம். இது என்னது ஆசி? கடிகாரம். கடிகாரம் கடிகாரம் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க. கடிகாரம் சொல்லு. கடிகாரம் தெரியுமா அப்படின்னு? கடிகாரம் அந்த வார்த்தைகள் தெரியாது, ஆனால் கடிகாரம் என்பது என்னன்னு தெரியும். ஸோ அந்த கடிகாரத்தை காண்பிக்கணும். என்ன தெரியுமா கடிகாரம்? அது தெரிந்த சைகை மொழியில் பண்ணும். நம்ம சைகையை முதலாவது கற்றுக் கொடுக்கக்கூடாது. கடிகாரம் இதை வார்த்தையை கா ஒலிக்காக கடிகாரத்தை கடிகாரம் கடிகாரம் சொல்லிக்கணும். சரி, அப்படியே ஒவ்வொரு முறையும் நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். காகம் 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 பார்த்துருக்கியா? கா கா கான்னு கத்தோம் இல்லையா? காகம் காகம் பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன் அப்படின்னு. காகம் 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 சொல்ல சொல்லு இல்லையா? அது கப்பல் 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 பார்த்துருக்கியா? கப்பல் தெரியுமா? படங்களை காண்பித்து நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். கப்பல் சொல்லுங்க. மெதுவாக பொறுமையாக பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கணும். கப்பல் கப்பல் கிண்ணம் 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 படங்களை காமிச்சும் நேரடியாக பொருட்களை காண்பித்து சொல்லி கொடுக்கும். கிண்ணம் கிண்ணம் கொக்கு 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 கோழி 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 பார்த்துருக்கியா? கோழியை நேரடியாக காண்பிக்கலாம். கோழி படத்தை காண்பித்தும் சொல்லுங்கள். கோழி 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 குரங்கு குரங்கு சைகையில் சொல்லிக் கொடுக்க வேண்டாம் சின்ன குழந்தைகளுக்கு. அதுவாகவே சைகை மொழியை கற்றுக்கொள்ளும். அதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடாது. குரங்கு 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 கீரி 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 கீரினா தெரியுமா? கீரி கீரி படத்தை காண்பிக்கலாம், வீடியோ படங்களை காண்பிக்கலாம். கீரி கீரி சக்கரம் 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 இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். சக்கரம் சக்கரம் ஏன்னா இந்த வார்த்தைகளும் படங்களும் சேர்ந்து அந்த மொழி அறிவை உண்டு பண்ணும். சக்கரம் சக்கரம் சிங்கம் பார்த்துருக்கியா? சிங்கம் சிங்கம் எங்கே இருக்கும் தெரியுமா? சிங்கம் ஆமாம் காட்டில் இருக்கும். சிங்கம் காட்டு விலங்கு சிங்கம் சிங்கம் காட்டு விலங்கு கா ஒலிங்கிறதுனால காட்டு விலங்கு சேர்ந்து சொல்லிக் கொடுக்கலாம். காட்டு விலங்கு சிங்கம் தேங்காய் 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 தெரியுமா? தேங்காய் கா அப்படிங்கிற ஒலியை சொல்லிக் கொடுக்கனால காங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். தேங்காய் தேங்காய் தினமும் சமையலுக்கு பயன்படுத்தும் இல்லையா தேங்காய் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கும். தேங்காய் தேங்காய் நாற்காலி 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 என்னது? சேர் சொல்லணும்னா நாற்காலி 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 அந்த நாற்காலியை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சைகையில் சொல்லாமல் சொல்லணும். நாற்காலியை எடுத்துகிட்டு வா சேர் நாற்காலி
சொல்லும்போது அது பழகிக்கொள்ளணும். ஒட்டகம் 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 பார்த்துருக்கியா, படங்களை காண்பிக்கும் ஒட்டகம் ஒட்டகம். எக்கு 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 எக்குன்னு என்ன தெரியுமா, எக்கு அப்படின்னா பால் பால். படத்தை காமிச்சாலும் அதுவாகவே சைனை சொல்லும். நம்ம சைன் முதலாவது முக்கியம் கிடையாது, எக்கு அந்த வார்த்தைகள் தான் முக்கியம். ஏன் என்று சொன்னால் அப்பொழுது தான் அந்த மொழி வளர்ச்சி அடையும். எக்கு சரி சரி, இப்படியாக நம்ம வந்து சொல்லி கொடுத்தாச்சு. இந்த கா இன ஒலிகளை சத்தத்தை சொல்லி கொடுத்து அந்த வார்த்தைகளை பேசுவதற்கு பயிற்சி கொடுத்தாச்சு. பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு படங்களையும் காண்பித்து அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லிவிடுவோம். ஆனால் முக்கியம் அந்த கா ஒலி இருக்கு இல்லையா, இந்த கா இது ரொம்ப கடினமானது. இந்த பேச்சு திறன் குன்றிய குழந்தைகளுக்கு, காது கேளாத குழந்தைகள், ரொம்ப கடினமான சத்தம். ஏன் அப்படின்னாக்க, முதல்ல இரண்டாவது காணொலியில் சொன்ன பா ஒலி வந்து ரொம்ப சுலபமான, ஏன்னா வாயமைப்பு வெளியே இருக்குது, பா 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 சொல்லணும் ஈஸியாக சொல்லிடுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு சின்ன சில ஒலிகள் வந்து சுலபமாக சொல்லுவேன், லா லா லாமல் ஈஸியாக சொல்லுவாங்க, ஏன்னா இந்த நாம அமைப்பு நன்றாக தெரியும். இது வந்து உள்பகுதியில் இருப்பதனால இந்த கடை அண்ணம் இருக்கு இல்லையா, முதலாவது வாயமைப்பு படத்தை காண்பிங்கன்னு, இந்த நாக்கு எங்கே படுது அப்படிங்கிற நாக்கு அந்த மேலுள்ள அன்னப்பதில் கடைசியில் படுது, கா 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 அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கா கா எங்கே படுது அப்படிங்கிறத அந்த வாயமைப்பு படத்தை காண்பித்து நன்றாக தான் சொல்லிக் கொடுக்கணும். கா 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 சரியா, இந்த கடைசி பகுதியில் கடைசி கடைனா கடை அன்னத்தில் படுவதால் கா ஒலி பறக்குது அப்படிங்கிறத புரிய வைக்கணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லணும், சில குழந்தைகளுக்கு புரியாது, சின்ன குழந்தைகள் அது கஷ்டப்படும், அது அசட்டையாகணும், அது அப்படியே முடியல அப்படிங்கிறத ஒரு எண்ணம் வரும். ஆனால் ரொம்ப சுலபமான முறையில் இதை முக்கியமாக கவனிங்க, ரொம்ப சுலபமான முறையில் இந்த கா ஒலியை கொண்டு வரணும். எப்படி அப்படின்னாங்க, தா 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 சொல்லிக்கணும், தா ஒலியை சொல்லிக்கணும், தா 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 ரொம்ப சுலபமாக தெரியும் நாக்கு இந்த பல் பகுதியில் போடணும். தா 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 சொல்லும்போது ஈஸியாக சொல்லிடுவாங்க. இந்த தா ஒலியை சொல்ல வச்சுக்கிட்டே இருந்து சொல்ல வச்சுட்டே இருந்து ஒரு ஐஸ் குச்சி எடுத்துக்கோங்க, ஐஸ் குச்சியோ அல்லது ஒரு ஸ்பூனோ, ரொம்ப ஊசி கூர்மையாக இல்லாமல் ஷார்ப்பாக இல்லாத ஒன்று தட்டையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஐஸ் குச்சி ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு தா சொல்லுவீங்க. தா இந்த குழந்தை தா சொல்லும்போது இந்த முன் நாக்கு பதில க தா சொல்லும்போது இதை அழுத்தி பிடிங்க, க இதை அழுத்தி பிடிச்சிட்டு தா சொல்லுவீங்க, க ஆட்டோமேட்டிக் வந்துடும், க க அதை அழுத்தி பிடிக்கும்போது தா மேலுடைய அந்த நாக்கு வந்து மேலே எழும்பாது. அப்போ இதுதான் நாக்கு பொசிஷன், நம்ம சொல்லும்போது கா கா இப்படி சொல்லணும்னு சொல்லிவிடுவோம். இந்த நாக்கு தா சொல்லும்போது மேலே படும், மேலே படாமல் நம்ம அழுத்தி பிடிக்கும்போது இதை வச்சு நம்ம அழுத்தி பிடிக்கிறோம், அழுத்தி பிடிக்கும்போது கா நாக்கு மேலே வந்து கடை கடை நா அதுதான் மேலே எழும்பும். அப்போ நம்ம சுலபமாக அந்த குழந்தைகளுக்கு கா வந்துடும். இதை புரிஞ்சிக்கிட்டோம் புரிஞ்சுக்கிடும் அந்த குழந்தை பற்றி பிடித்து கொள்ளும்போது கா சுலபமாக வந்துடும். அது மட்டும் இல்லை, இதை நம்ம தொடர்ந்து பயிற்சி எடுக்கும்போது மற்ற குழந்தை பேச்சு குறைபாடில், நான் சொன்ன பலதரப்பட்ட பேச்சு குறைபாடில் குழந்தைகளுக்கான எல்லா குழந்தைகளுக்கும் இதை நம்ம சுலபமாக செய்யும்போது ஈஸியாக பேச்சு அந்த கா ஒலி சுலபமாக வரும். இது ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம்னாக, ஒருவேளை சில குழந்தை கஷ்டப்படும், அசட்டையாக இன்னும் விட்டுரும், அவங்களுக்கு லாலிபப் எடுத்துவாங்க, லாலிபப் இந்த லாலிபப் எடுத்துட்டு அதை சுவைக்கிறோன்னு சொல்லி அதை டேஸ்ட் பண்ணலையா, அப்போ நாக்கில் லேசாக அழுத்து தா சொல்லு பார்ப்போம், அப்போ தான் அவனுக்கு லாலிபப் தரும் அப்படின்னு தா சொல்லும்போது கா அப்படின்னு சொல்லி போகிறோம். நாலி அந்த முட்டாயோ அல்லது குச்சியோ ஏதோ ஒரு பொருளை வச்சு அப்படின்னா முன் நாக்கு பகுதியை அழுத்தி தா சொல்ல வைக்கணும், கா கா
கா ஆட்டோமேட்டிக்காக உடனே சுலபமாக இதுதான் கா ஒலியை சொல்லி கொடுக்கக்கூடிய சுலபமான முறை. நீங்களும் இந்த குழந்தைகளுக்கு பேச்சு பயிற்சி கொடுங்க. இந்த மொழி அறிவை வளர்ப்பதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிறந்த முறையில் பேச்சு பயிற்சி கொடுங்க. செவித்திறன் குன்றிய குழந்தைகளுடைய வாழ்வு செழிக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சோதனைகளை சாதனைகளாக்குவோம், குறைவுகளை நிறைவுகளாக்குவோம், மன நிறைவுடன் வாழ்வோம். நன்றி.